ஹலோ குட்டீஸ் ப்ரைஸ் த லார்ட். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா மனுஷனை ஏசப்பா எப்படி படைச்சாங்கன்னு பார்க்கலாம். ஓகே குட்டீஸ், ஓகே. ஏசப்பா இந்த உலகத்தை அழகா படைச்சாங்க. படைச்சு முடிச்சதும் மனுஷனை உருவாக்குனாங்க. ஏசப்பா மனுஷனை எப்படி உருவாக்குனாங்கன்னு தெரியுமா குட்டீஸ்? ஏசப்பா மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்குனாங்க. ஜீவ சுவாசத்தை மனிதனோட நாசியில ஊதினாங்க. மனிதன் உயிர் பெற்றான். உயிர் பெற்ற மனிதனை ஏசப்பா எங்கே கூட்டிகிட்டு போனாங்க தெரியுமா? ஏசப்பா மனிதனை ஏதேன் தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அந்த தோட்டத்தில் நிறைய ஃப்ரூட்ஸ் ட்ரீஸ் இருந்துச்சு. ஆனால் ஒரு ட்ரீயோட ஃப்ரூட்டை சாப்பிடக்கூடாதுன்னு ஏசப்பா சொன்னாங்க. அந்த ட்ரீ தோட்டத்துக்கு நடுவில் இருந்துச்சு. அதோட நேம் என்ன தெரியுமா? அதோட நேம் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். ஓகே குட்டீஸ், ஓகே. ஏசப்பா பூமியில் இருந்த எல்லா அனிமல்ஸ்க்கும் பேர் வைக்க சொன்னாங்க. யார்கிட்ட சொன்னாங்கன்னு தெரியுமா? ஏசப்பா ஆதாம் கிட்ட பூமியில் உள்ள எல்லா அனிமல்ஸ்க்கும் பேர் வைக்க சொன்னாங்க. இப்படி ஆதாம் தோட்டத்தில் அவன் தனியாக இருக்கிறத பார்த்து ஏசப்பா அவனுக்கு ஒரு துணையை ஏற்படுத்தணும்னு நினச்சாங்க. அவனுக்கு துணையை ஏற்படுத்த ஆதாமை தூங்க வச்சாங்க ஏசப்பா. ஆதாம் தூங்கினதும் என்னாச்சு தெரியுமா? ஆதாம் தூங்கினதும் அவனோட விலா எலும்பை எடுத்து மனுஷியை உருவாக்குனாங்க. உருவாக்கப்பட்ட ஆதாமையும் ஏவாளையும் தோட்டத்தில் ஹாப்பியாக வாழ விட்டாங்க ஏசப்பா. பார்த்தீங்களா குட்டீஸ், ஏசப்பாவுக்கு நம்ம மேலே இருந்த அன்புனால தம்மோட சாயலாக மனிதனை படைச்சாங்க. அது மட்டும் இல்லை, அவங்கள நல்ல ஒரு தோட்டத்தில் வாழ வச்சாங்க. நாமளும் ஏசப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சு நம்மளோட அன்பை ஏசப்பாவுக்கு காண்பிக்கலாமா குட்டீஸ்? ஓகே, நாளைக்கு வேறு ஒரு கதையோடு பார்க்கலாம். அன்டில் பை பாய், காட் பிளஸ் யூ ஆல். இப்போ ஒரு கிராஃப்ட் ஒர்க் பார்க்கலாம் குட்டீஸ். ஓகே, ஒரு சர்க்கிள் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த சர்க்கிள் பீஸில் உங்கள் ஃபிங்கர்ஸ் வைக்கிறதுக்கு வேண்டி ரெண்டு சின்ன ஹோல் போட்டுக்கோங்க கீழே. ஓகே, ஹோல் போட்ட அப்புறமா அந்த ஜெராஃபோட ஹெட் செய்கிறதுக்கு நம்ம ஆல்ரெடி எடுத்த சர்க்கிளை விட ஒரு சின்ன சர்க்கிள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா அதோட நெக் போர்ஷனுக்கு ஒரு 8 சென்டிமீட்டர் ரெக்டாங்கிள் எடுத்துக்கோங்க. அப்புறமா அதுக்கு ஐஸ், இயர்ஸ் போட்டு அதுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாம் போட்டு என்ன பண்ணுங்கள், கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அதெல்லாம் ஒன்றாட்டு ஜாயின் பண்ணலாம். நம்ம அந்த சின்ன சர்க்கிளை எடுத்து இயர்ஸ், ஐஸ், நோஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், அட்டாச் பண்ணுறோம். ஓகே, எல்லாம் அட்டாச் பண்ணி முடிச்சப்புறமா நம்ம நெக்குக்குன்னு ஒரு ரெக்டாங்கிள் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த ரெக்டாங்கிள் கூட என்ன பண்ணுங்கள், அந்த ஹெட் போர்ஷனை ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, ஜாயின் பண்ணிவிட்டு அதோட பாடி போர்ஷனையும் அதுக்கு கூட ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, ஜாயின் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் எல்லோ கலர் பெயிண்ட் அடிச்சுக்கோங்க. ஓகே, பெயிண்ட் அடித்து முடித்ததும் ப்ரௌன் கலர் எடுத்துக்கோங்க. ப்ரௌன் கலர் எடுத்து அதில் உங்கள் ஃபிங்கரை லைட்டாக டிப் பண்ணி அதில் டேப் மோஷனில் டாட் டாட்டாக போடுங்க. ஓகேயா, இப்போ பார்த்தீங்களா நம்மளுக்கு ஃபிங்கர் பப்பட் ரெடி ஆகிட்டு. வீட்டில் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்த்து பாருங்கள். ஓகே, பாய் குட்டீஸ்.